நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் மேல உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இவங்களுக்கு இப்ப பணம் கொடுங்க. மனோஜ் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு அவனை கண்டிங்க. இனி இவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. பணபலத்தை பயன்படுத்தி ஏழைங்களோட வாழ்க்கையை அழிக்க கூடாது. இனி இந்த தப்பு நடக்காதுன்னு சொல்லி உங்களுக்கு பணத்தை கொடுங்க. நான் இப்பவே கேஸ வாபஸ் வாங்குறேன். அழாதீங்க. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு ஈகோ இருக்க கூடாது. ஒண்ணு இல்லாத உனக்கே இவ்வளவு ஈகோ இருக்கும் போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? அதானே இவங்க ஒண்ணு இல்லாதவங்கதான். ஆனா எல்லாம் செய்யணும்ன்ற மனசு இருக்கு. ஆனா உங்ககிட்ட கோடி கோடியா இருந்தோம், கொடுக்கணும்ன்ற மனசு கொஞ்சம் கூட இல்லையே. உங்க புள்ள மாதிரிதான் நீங்களும் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அங்க என் புருஷன் கால பிளேட் வச்சு வலையில துடிச்சிட்டு இருக்காரு. அத பார்த்து நானும் என் மகளும் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா யாருனே தெரியாது இந்த புள்ள எங்களுக்காக துடிக்கிறாங்க. இவங்கதான் எங்களுக்கு சாமி. சாமியா சாமி, கொடுத்த காசுக்கு மேலேயே நடிக்கிறா? அக்கா அதெல்லாம் சொல்லாதீங்க, விடு. அம்மாடி, அடுத்தவங்களோட கஷ்டம்னா என்னன்னே தெரியாம தான் குடும்பம் தான் பிள்ளைங்க தாமான மரியாதைன்னு இப்படி தன்னை பத்தியே யோசிக்கிற மனசாட்சி இல்லாதவங்களோட பணம் எனக்கு வேண்டாமா? நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது நான் என் பிள்ளையும் புருஷனையும் காப்பாத்திக்கிறேன். வாமா நம்ம போலாம். இல்லக்கா அப்படி எல்லாம் விட முடியாது. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன அவங்கள ஒன்னும் உங்க மேல பரிதாபப்பட்டு பணம் கொடுக்க சொல்லல. அவங்க பையன் பண்ண தப்புக்கு கூலி தான் கொடுக்க சொல்றோம். இனியாவது அவன் வாழ்க்கையில உருப்படணும். மனோஜ மன்னிச்சு தயவு செஞ்சு நீங்க அந்த பணத்தை வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, மொத்தம் 5 லட்சம் ரூபாய் நீங்க நஷ்ட ஈடா கொடுத்தீங்கன்னா நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். கயல் இத பாரு, புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்காத. இது நம்ம குடும்ப விஷயம். இத பாரு, முதல்ல கேஸ வாபஸ் வாங்க. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்ல மாமா, வீட்டுல பேசினா இந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வராது. குடும்ப பிரச்சனையா இருந்திருந்தா நான் ஆரம்பத்திலேயே வீட்டுல பேசியிருப்பேனே. ஆனா இது நடந்தது பொது இடத்துல. மாமா நீங்களாவது புரிஞ்சுகிட்டு தயவு செஞ்சு அவங்க பணத்தை கொடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. மாமா ஒரு நிமிஷம் இருமா. மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க மேடம். சொல்லுங்க சார். மேடம் தப்பு உங்க பையன் மேல இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த விஷயத்தை ஏன் பெருசு பண்றீங்க? அவ உங்க அண்ணன் பொண்ணு வேற சொல்றீங்க. நீங்க பணம் கொடுக்கலன்னா இந்த விஷயம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல சொந்த பந்தம் ஃபுல்லா பரவும். நீங்க இருக்கிற லெவலுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு மேடம். அப்போ அவளுக்கு நான் அடிப்பு நெஞ்சு போகணுமா? என்னை விட சின்ன பொண்ணு சார் அவ. அவகிட்ட நான் தோக்கணுமா? அவ என்னை எதிரியா பாக்குறா, அதனாலதான் கிடைச்ச வாய்ப்ப அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என் இமேஜ டோட்டலா ஸ்பாயில் பண்றா. அவளோட உள்நோக்கம் என்னன்னு தெரியாம நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சார். ஐயோ மேடம், இந்த இஷ்யூவால நீங்க அப்செட் ஆக கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். நீங்க சொல்றபடி அந்த பொண்ணோட நோக்கம் தப்பாவே இருக்கட்டும். சேத்துல கல்ல போட்டா அது நம்ம மேலதான் தெரிக்கும். உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு 5 லட்சத்தை தூக்கி போட்டு இந்த விஷயத்த இப்படியே முடிக்க பாருங்க மேடம். இந்தா நீ கேட்டது. எனக்கு இல்ல, இவங்க கையில கொடுங்க. ஏன்கா தயங்குறீங்க? மனோஜ மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உங்களோட விருப்பம். ஆனா இவங்க கொடுக்கற பணம் உங்க வீட்டுக்காரர் அனுபவிச்ச கொடுமையான வலிக்கு நஷ்டஈடு. அக்கா நீங்க முதல்ல வாங்கிக்கோங்க.
அவங்க பையன் பண்ண தப்புக்கு நஷ்டஈடா இருக்கட்டும். வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க அக்கா. இத முன்னாடியே நீங்க பண்ணியிருந்தா ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இத்தனை பேரையும் கஷ்டப்படுத்த வேண்டிய தேவையோ இருந்திருக்காது. ஏய், நீ என்ன ஜெயிச்சிட்டதான் நினைக்காத. இதுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு இருக்கு சார். தேங்க்யூ. பரவாயில்ல மேடம், வாங்க தப்பு.